சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். வணக்கம் நண்பர்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. நேற்று போரிங் ஹாஸ்பிட்டலில் இருந்து விக்டோரியா மருத்துவமனைக்கு சசிகலா மாற்றப்பட்டார். அங்கு சிடி ஸ்கேன் செய்யப்பட்டது. முதலில் கொரோனா இல்லை என்று சொன்னார்கள். பின் கொரோனா இருக்கிறது என்று செய்தியை கிளப்பிவிட்டிருக்கிறார்கள். விஞ்ஞான ஊழல் செய்ய தெரியாத அம்மையார் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழிதான் சசிகலா. பல நேரங்களில் அவர் உடனே இருந்திருக்கிறார். சசிகலாவுக்கு எப்போது கெட்ட பெயர் வந்தது என்றால், அப்பல்லோ மருத்துவமனையில் யாரையும் அனுமதிக்காமல் ஜெயலலிதாமையார் இட்லி சாப்பிட்டார், நலமுடன் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்க பத்திரிகைகள் தாறுமாறாக எழுத ஆரம்பித்தன. பத்திரிகைகளுக்கு எப்போதுமே ஜெயலலிதா அண்ட் கோ மீது ஒரு வெறுப்பு உண்டு. ஏனென்றால் யாரையும் மதிக்க மாட்டேன் என்கிறார், யாருடன் யாருக்கும் பேட்டி தர மாட்டேன் என்கிறார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். விகடனில் பணிபுரிந்த ஒரு பெண்மணி இன்டர்வியூவின் போது அவருக்கு நேர்காணல் நடந்த போது விகடன் எடிட்டர் பாலசுப்ரமணியத்திடம் என்ன சொன்னார் என்றால், உங்களது லட்சியம் என்னவென்று பாலசுப்ரமணியம் கேட்டார். அந்த பெண் சொன்னார், எனக்கு ஜெயலலிதாவை பேட்டி எடுக்க வேண்டுமாதான் என் லட்சியம் என்றார். கடைசி வரை இது நிகழவில்லை. பல முறை அவர் பேட்டி எடுத்தார். விகடன் என்றவுடன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். குறிப்பாக பத்திரிகைகள் ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் பற்றி தாறுமாறாக எழுதி வந்தன. அனைத்து பத்திரிகைகளும் இதில் அடக்கம். இவர்கள் எல்லோருக்குமே முதுகெலும்பு கலைஞர் கருணாநிதி தான். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி தான். கலைஞர் கருணாநிதிக்கு துதிபாடும் கும்பல்கள் பல பத்திரிகையாளர்கள் சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தனர். எதை பற்றியும் கவலைப்படாமல் அரசு சுப்ரீம் கோர்ட் அந்த கோர்ட் விஷயங்கள்ல வந்து கூட அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஒரு கட்டத்தில் அக்யூஸ்டு 1 அக்யூஸ்டு 2 என்று அறிவிக்கப்பட்ட போது கூட அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஜெயிலுக்கு சென்று வந்தார். அம்மையார் ஜெயிலில் இருந்தார், அதன் பின் இங்கு வந்தார். இங்கு எப்படி இறந்தார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது பத்திரிகைகள் இங்கே என்ன செய்து கொண்டார், விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் இரண்டாவது மாடியில் அவர் இருக்கிறார். கீழே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மோப்ப நாய்கள் என்று சொல்வது, நான் லிட்டரலா நாய்களை சொல்ல, சில மோப்ப நாய்கள் அங்கே தெரிந்து கொண்டிருக்கின்றன. உள்ளே செல்ல முடியவில்லை. எனக்கு தெரிந்த முக்கிய ஒரு நண்பருடன் விசாரித்தேன். அவர் அந்த விக்டோரியா மருத்துவமனை சிட்டி மார்க்கெட்டில் மருத்துவமனை மட்டும் வரை என்னை அழைத்து சென்றார். ஆனால் அதன்பின் அவரால் எந்தவித உள்ளே செல்லறதுக்கு அவரால் முடியல. ஆனால் விஷயங்களை எனக்கு அங்கிருந்த ஒரு வார்டு பாயிடம், அங்கிருந்த ஒரு நர்ஸிடமும் அவர் கைபேசியில் பேசி எனக்கு சில தகவல்களை தந்தார். உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் தான் உள்ளார். முதலில் அவர் கொண்டு வரப்படும் போது பவரிங் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரப்போது நேர்தியாக இருந்தார், நடந்துதான் வந்தார். ஆனால் வேனிலிருந்து திரும்ப அவர் ஆம்புலன்ஸிலிருந்து உள்ளே போகும்போது வீல் சேரில் கொண்டு போனார்கள். ஆக்சிஜன் குழாயும் கொண்டு போனார்கள். ஒரு அதிபுத்திசாலி ஒரு பத்திரிகையின் கருத்து தெரிவித்திருக்கிறார், ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டப்படவில்லையே என்று போட்டிருக்கிறார். அந்த புத்திசாலி கொண்டு சொல்ல விரும்புகிறேன், ஆக்சிஜன் தேவைப்பட்டால் தான் இணைப்பை கொடுப்பார்கள், அது அவசரத்துக்கு கையில் கொண்டு போவார்கள் எப்போதும். இது கூட தெரியாத ஒரு அடிப்படையாளர்கள் பத்திரிகையின் ரசிகர்களாக இருக்கிறார்கள். இது போகட்டும். இப்போது சசிகலாவுக்கு என்ன நேர போகிறது என்று நான் கணித்த விஷயம் என்னவென்றால், 27ஆம் தேதி அவர் விடுதலையாக இருப்பதாக செய்தி தெரிவிக்கப்பட்டது. வக்கீல்களுக்கும் அந்த தகவல் பரிமாறப்பட்டது. 4 வக்கீல்கள் இப்போது அந்த விக்டோரியா மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அது தவிர பெங்களூரை சேர்ந்த 2 முக்கிய வக்கீல்களும் அங்கே உள்ளே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சசிகலாவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பது ஒரு ஐயப்பாடாகவே இருந்தாலும், இந்த பெங்களூர் வக்கீல்கள் உள்ளே இருப்பது எனக்கு சந்தேகத்தை வரவழைத்தது. அவர்கள் யார் என்று தெரியவில்லை, எந்த கட்சியுடன் தொடர்புள்ளவர்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் தமிழ்தான் பேசுகிறார்கள். அவர்கள் ஜெயலலிதா குடும்பம் மற்றும் சசிகலா குடும்பத்தால் பிக்ஸ் செய்யப்பட்ட வக்கீல்கள் அல்ல. இந்த 4 வக்கீல்கள் தான் சசிகலன் வக்கீல்கள். இவர்கள் நம் நாட்டு இந்தியா தமிழகத்திலிருந்து சென்றவர்கள். அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களும் வெளியே வரவில்லை. இந்த 2 வக்கீல்கள் மீது எனக்கு சந்தேகம் இருந்தது. மேலும் ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். இதில் வந்து சசிகலாவிற்கு ஆபத்து என்று போட்டேன்.
எனக்கு கிடைத்த சில தகவல்களை வைத்து நான் அந்த தகவலை போட்டேன், அந்த வீடியோவை போட்டேன். ஆனாலும் எனக்கு இன்று ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு எழுகிறது. சசிகலா சென்னை திரும்பி வந்ததும் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், தினகரன் அனைவரையும் இணைக்கும் வேளையில் அவர் மும்முரமாக இருந்தார். அதை பலரிடம் சொல்லி வந்ததாக தகவல் இருக்கிறது. சிறையில் பலரிடம் அவர் பேசியிருக்கிறார். திடீரென்று உடல் வந்து அவருக்கு சீராக இல்லாமல் போனது எப்படி என்று தெரியவில்லை. மிகப்பெரிய ஐயமாக இருக்கிறது. இங்கு கொரோனா தொற்று தமிழ்நாட்டில் வந்தபோது கூட பலரை கொண்டு சென்று என்ன காணா படமாக ஆக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு தமிழ் ஒரு படம் முடி இருக்கு, ஒரு படம் கூட தமிழில் வந்திருக்கு, கார்த்தி படம் நினைக்கிறேன். காணா படமாங்கிறதுன்னு அது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து கொரோனாவா இல்லையான்னு தெரியல, கொண்டு போய் அங்கே போட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு போய் ஆற்றுல போட்டாங்க. அதே வீடியோ போட்டதுக்கு அவங்க எங்களோட ஹாஸ்பிட்டலில் எங்கள் வேன் இல்லை அப்படின்னு ஒரு பயங்கரமான மறுப்பு போட்டாங்க. நிறைய பேர்கள் அதில் காணாமல் போனாங்க. எனக்கு என்ன மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது என்றால், அரசியலில் பிடிக்காதவர்களை, பத்திரிகையாளர்களை, முக்கியமானவர்களை, விவிஐபிகளை கொரோனா என்ற பெயரில் கொள்கிறார்களோ என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இது வந்து ஒரு ஆதாரம் இல்லாமல் இந்த இதை நம் வீடியோவில் இதை தெளிவாக சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த சந்தேகம் எனக்கு மட்டுமல்ல பலருக்கும் எழுந்திருப்பது உண்மைதான். இப்பொழுது சசிகலா இங்கே சென்னைக்கு வராமல் இருந்தால் யாருக்கு லாபம்? ஒன்று, நேரடியாக எடப்பாடி தான் முதல்வர் என்று ஓபிஎஸ் ஒப்புக்கொண்டு விட்டார். எடப்பாடி தான் வரப்போகிறார். ஆனாலும் சசிகலாவின் இந்த நிலையில் அவரை ஆதரிக்க விரும்பும் கட்சி உறுப்பினர்கள், மந்திரிகள் அனைவரும் மிகவும் மௌனமாக இருக்கிறார்கள். ஏன் என்று தெரியவில்லை. இங்கு யாரை இங்கு சென்று சசிகலாவை சென்று பார்ப்பதற்கு இதுவரை ஆளும் கட்சியில் இருக்கிற நண்பர்கள், வக்கீல்கள், ஆளும் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள், மந்திரிகள் யாரும் வரவில்லை என்பதே உண்மை. சசிகலாவின் வாழ்க்கை மிகவும் மர்மமாக இருந்தது. இப்பொழுது அவர் ஆஸ்பத்திரியில் இருப்பதால் நிச்சயம் 27ஆம் தேதி அவர் ரிலீஸ் ஆக மாட்டார் என்கிற தகவல் மட்டும் உறுதியாக சொல்லப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு. உங்களுக்கான அதிரடி தகவல்களோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன்.